Hello friends, in this video, we will talk about a super business idea. If you start this business, you can get a little bit of a business idea. இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்டாவே ரிசீவ் ஆகும். இப்போ நம்ம என்ன பிசினஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா காப்பர் வயர் ஸ்கிராப் பிசினஸ். அதாவது இந்த காப்பர் வயர் ஸ்கிராப்பை வந்து சுழற்சி முறையில் மறுபடியும் விற்பனை செய்யறது மூலமா நல்ல வருமானத்தை வந்து பார்க்க முடியும். இந்த காப்பர் வயரை வந்து பிரிச்சு விற்பனை செய்யறது அப்படிங்கிறது வந்து ஒரு தங்கத்துக்கு நிகரான தொழில் மாதிரி வந்து வரவேற்கப்பட்டு இருக்கு. இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் என்ன மிஷினரிஸ் வேணும் அப்படிங்கறத பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த மறுசுழற்சி முறையில் பயன்படுத்தப்படுற இந்த காப்பர் வயரை பிரித்தெடுக்கிறதுக்கு அப்படின்னு நிறைய மிஷினரிஸ் எல்லாமே வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்கிராப் காப்பர் வயர் ஸ்ட்ரிப்பிங் மிஷினை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது. இந்த மிஷினரிஸ் வந்து எல்லா ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்டோர்லேயுமே குறைவான விலையிலேயே வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஆன்லைன்லேயோ இல்லை நேரடியாகவோ வந்து வாங்கிக்கலாம். அடுத்ததாக இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான மூலப்பொருள் வந்து பிவிசி கேபிள் ஸ்ட்ராப். இந்த பிவிசி வயர்கள் அப்படிங்கிறது வந்து எல்லா ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்டோர்லேயுமே குறைவான விலையிலேயே வந்து விற்பனை செஞ்சிட்ருக்காங்க. இந்த ஒரு கிலோ பிவிசி வயர்கள் வந்து 30 ரூபாயிலிருந்து விற்பனை செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் வந்து இதை ஆன்லைன்லேயோ இல்லை நேரடியாகவோ ஆர்டர் எடுத்து கூட வாங்கிக்கலாம். இந்த பிஸ்னஸில் வந்து தயாரிப்பு முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்கிராப் காப்பர் வயர் ஸ்ட்ரிப்பிங் மிஷினை வந்து வீட்டில் இருந்தபடியே ரொம்பவே குறைவான மின்சார செலவிலேயே வந்து இயக்கிக்கலாம். இந்த மிஷினில் வந்து 20 வகையான ஓட்டைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இந்த இயந்திரத்தை வந்து நீங்கள் ஆன் பண்ணதுக்கப்புறமா அந்த ஓட்டைகளில் வந்து நீங்கள் பிவிசி வயர்களை வந்து செட் பண்ணீங்க அப்படின்னா மறுபக்கத்தில் வந்து அந்த பிவிசி வயர்கள் வந்து நடுவில் வந்து பிளவு ஏற்பட்டு வெளியே வந்துடும். அதுக்கு அடுத்ததான் வந்து நீங்கள் ஒயர் தனியாகவும் காப்பர் தனியாகவும் பிரித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிரித்து எடுத்த ரெண்டையுமே மறுபடியும் வந்து நம்ம சேல் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்னஸில் வந்து எப்படி சேல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவிசி ஒயர்கள் எல்லாம் உற்பத்தி செய்கிற இடங்களுக்கு நேரடியாக போய் கூட நீங்கள் ஆர்டர் எடுத்து நீங்கள் வந்து பிரித்து எடுத்த காப்பர் எல்லாமே வந்து சேல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் காப்பர் எல்லாம் தனியாக எடுத்ததுக்கப்புறமா அந்த பிவிசி ஒயர்கள் எல்லாமே இருக்கும். அதையும் வந்து நீங்கள் ஒயர்கள் தயார் செய்கிற நிறுவனங்கள்கிட்ட போய் கூட நீங்கள் வந்து விற்பனை செஞ்சுக்கலாம். மார்க்கெட்டில் வந்து 1 கிலோ காப்பரே 385 ரூபாய்க்கு வந்து விற்பனை செஞ்சிட்ருக்காங்க. 1 கிலோ காப்பரை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு உற்பத்தி செலவாக 200 ரூபாய் அப்படின்னு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கூட லாபமாக உங்களுக்கு 185 ரூபாய் வரைக்கும் வந்து கிடைக்கும். இதே மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் 100 கிலோ காப்பர் வந்து தயார் செஞ்சு விற்பனை செஞ்சீங்கன்னா கூட மாதம் வந்து உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட வருமானம் கிடைக்கும். இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். இதே போல் இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே ரிசீவ் ஆகும்.